சாண்டல்யன் அவர்களின் மாதவியின் மனம் அத்தியாயம் 8 விஷ்ணு கோபன். சோழ நாட்டிலிருந்து சாஸ்திரமும் சாஸ்திர வித்தையும் பயில வந்த வாலிப துறவிக்கு அன்று இரவு பஞ்சனை முகப்பில் உட்கார்ந்த சமயத்தில் பல விஷயங்கள் புரியவில்லை. அவள் தன்னை குனியுங்கள் என்று சொன்னதும் தான் ஏன் குனிந்தோம், கதவை தாழிட மறந்துவிட்டீர்கள் என்று அவள் ரகசியமாக ஓதியதை காதில் வாங்கிய பின்பும் சுயநிலைக்கு வராமல் ஏன் மது உண்ட வண்டு போல மயங்கியிருந்தோம் என்ற எதுவுமே புரியவில்லை முகுந்தனுக்கு. அரை கதவை தாழிடாதது தான் செய்த பெரும் குற்றமோ என்று கூட தோன்றியதால் அவன் அவளை வெறித்து பார்த்து கொண்டே உட்கார்ந்தான். இதழில் லேசாக அரும்பிய புன்முறுவல் காந்தம் போல அவன் இதழ்களை இழுக்க கண்களின் அரைகுறை பார்வை அவன் கண்களையும் இதயத்தையும் ஒருங்கே கவ்வ சாதாரணமாக விட்ட மூச்சு கூட அவள் மார்பகத்தை தன் மார்புக்கு எதிராக எழவும் தாழவும் செய்து தனது உணர்ச்சிகளை நிலைகுலைய செய்ய பஞ்சனையில் கிடந்த அந்த பாவையை வைத்த கண் வாங்காமல் பார்த்த வாலிப துறவி நீண்ட நேரம் உட்கார்ந்த நிலையிலேயே இருந்தான். உறுதியான தன் மனத்தை யாரும் உலுக்கிவிட முடியாது என்ற நினைப்புக்கு அன்று அழிவு காலம் நெருங்கிவிட்டதை முகுந்தன் சந்தேகமற உணர்ந்து கொண்டதால் அவள் பெருமூச்சு விட்டான். காரணமில்லாமல் இருமுறை கூடாது கூடாது என்பதற்கு அறிகுறியாக தலையை இப்புறமும் அப்புறமும் ஆட்டினான். பிறகு மாதவியை நோக்கி இது சரியல்ல என்றும் சொன்னான். மாதவியின் இதழ்கள் அரைக்குறையாக விரிந்தன. எது என்ற கேள்வி மிக மெதுவாக வெளிவந்தது செம்பருத்தி இதழ்களிலிருந்து. இந்த நிலையில் நாம் இருப்பது என்றான் முகுந்தன். இந்த நிலையை விளைவித்தது யார்? கேள்வியை மதுரமாக கேட்ட மாதவி மதுரமாக புன்முறுவலும் செய்தாள். வாலிப துறவி லேசாக சினத்தை காட்டினான் முகத்தில். நீ சொல்வது புரியவில்லை என்றான். அவள் மெல்ல சொன்னால், இந்த கட்டிலில் என்னை தூக்கி முரட்டுத்தனமாக போட்டது நீங்கள் என்று வாசகத்தை அவள் முடிக்காமல் பாதி விழுங்கியதிலிருந்தே பொருள் அதிகமாக புதைந்து கிடந்தது. வாலிப துறவிக்கு பதில் ஏதும் சொல்ல தெரியாததால் உன்னை யார் இந்த அறைக்கு வர சொன்னது என்று கேட்டான். மாதவி நகைத்தாள் மெதுவாக. சோழ நாட்டில் இப்படித்தான் பழக்கமா என்றும் கேட்டாள். என்ன பழக்கம்? துறவி மூர்க்கமாக வினவினான். அறைக்குள் வரும் பெண்களை பஞ்சனையில் தூக்கி போடுவது. போடுவதா? பிறகு அவர்கள் உடலுக்கு குறுக்கே கையை போடுவது. நிறுத்து போதும் என்று சீரிய முகுந்தன் பஞ்சனையை விட்டு எழுந்து நின்றான். மாதவி வாய்விட்டு கழுக்கென்று நகைத்தாள். அத்துடன் கேட்டால், ஒன்று தெரியுமா உங்களுக்கு என்று. எது? துறவியார் எரிந்து விழுந்தார். இது என் அறை என்ற மாதவி மீண்டும் நகைத்தாள். வாலிப துறவி அசைவற்று நின்றான். பிறகு அவளையும் பார்த்து அறைக்கதவையும் நோக்கினான். அடுத்தபடி சாளரத்தண்டை சென்று மீண்டும் வெளியே நோக்கினான். மகிழமரம் அவனை பார்த்து நகைப்பது போல தனது சின்னஞ்சிறு மலர்களை பொலபொலவென உதிர்த்தது. அதன் நறுமணம் அவன் நாசியில் புகுந்து சிந்தனையை ஏதேதோ செய்தது. முகுந்தன் மகிழமரத்தை வெறித்து நோக்கினான். மாதவி, இங்குதானே நீ அவனை தழுவினாய் இருக்க என்று உள்ளே சொல்லி கொண்டான். அந்த நினைப்பு அவனுக்கு மீண்டும் வெறியை மூட்டியது. மாதவி யார்? தான் யார்? அவளை எவன் கட்டி அணைத்தால் தனக்கு என்ன என்று சிந்திக்கும் சக்தியை அவன் அறவே இழந்து கிடந்தான். ஆகவே சட்டென்று திரும்பி அறைக்கதவை நோக்கி நடந்து அதை முரட்டுத்தனமாக தாழிட்டு அதில் முதுகை சாத்தி கொண்டே அங்கிருந்தே மாதவியை நோக்கினான். மாதவி பஞ்சனையில் லேசாக நெளிந்து சற்று வளைந்து படுத்தாள். அகஸ்மாத்தாக எரியப்பட்ட புஷ்ப மாலையை போல கிடந்தாள். அவள் கண்கள் மீண்டும் அவனை நோக்கின. வாலிப துறவி வாலிபத்தை மட்டும் மனதில் தேக்கிக் கொண்டு துறவி பதத்தை தியாகம் செய்தான். அதன் விளைவாக வேகமாக நடந்து பஞ்சனையை நோக்கி வந்தான். மாதவி துறவியின் வருகையை கண்டு அஞ்சவும் இல்லை, நாணத்தை அதிகமாக காட்டவும் இல்லை. அவன் பழையபடி உட்கார இடம் விட்டு நகர்ந்து படுத்தாள். துறவி வந்து பழையபடி பஞ்சனை முகப்பில் உட்கார்ந்து தனது கையையும் அவள் உடலுக்கு குறுக்கே போட்டான். போட்டதுடன் நிற்காமல் அவள் பூ உடலை தன்னை நோக்கி இழுக்கவும் செய்தான். அவள் அவனுக்கு அதிகமாக சிரமம் கொடுக்க விரும்பாததால் அவனை நோக்கி தன் உடலை தானே நகர்த்தினாள். அப்படியே நிலைமை நீண்டிருந்தால் என்ன விபரீதம் நேரிட்டிருக்குமோ சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் அறைக்கதவு லேசாக தட்டப்பட்டது. மாதவியை இழுத்து அவளை நோக்கி குனிய போன வாலிப துறவி சட்டென்று நெட்டுக்குத்தாக நிமிர்ந்து உட்கார்ந்தான். மீண்டும் இருமுறை லேசாக கதவு தட்டப்பட்டது. விழித்தான் வாலிப துறவி. யாரது என்று கேட்கவும் செய்தான். பதில் இல்லாததால் மாதவியை நோக்கினான். அவள் எந்தவித உணர்ச்சியுமின்றி படுத்திருந்தாள்.
அந்த நிலையில் அவள் தனது உதவிக்கு வருவாள் என்று துறவி எதிர்பார்த்திருந்தால் ஏமாந்தே போனான். அவள் இதழை லவகேசமும் அசைக்காமல் ஏதும் பேசாமலும் இருந்ததால் இப்பொழுது என்ன செய்யட்டும் என்று கேட்டான். எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றாள் மாதவி. கதவு தட்டப்படுகிறது, உக்கிரமாக பேசினான் துறவி. ஆம், சர்வ சாதாரணமாக இருந்தது மாதவியின் பதில். ஒன்று அதை திறக்க வேண்டும் அல்லது பேசாமல் இருந்துவிட வேண்டும் என்றான் வாலிபத்துறவி. ஆம் என்றாள் மீண்டும் அவள். அந்த ஆம் அவனுக்கு எரிச்சலை கொடுத்ததால் நான் கதவை திறந்தால் உன் பெயர் கெட்டுப்போகும் என்றான் முகுந்தன். உங்கள் பெயர் என்று அவள் கேட்டாள் பதிலுக்கு. வாலிபத்துறவிக்கு கோபம் அதிகமாகிவிடவே அவன் சற்றென்று எழுந்து சென்று கதவின் தாழை வேகமாக அகற்றினான். கதவையும் நன்றாக திறந்தான். திறந்தவன் ஏதோ பாம்பை மிதித்தவன் போல பின்னடைந்தான். இன்னொரு மாதவி கதவுக்குள் நுழைந்து வந்தாள். அவளை உள்ளே நுழையவிட்டு பின்னடைந்து நின்ற வாலிபத்துறவி வந்தவளையும் கட்டிலில் கிடந்த மாதவியையும் மாறி மாறி நோக்கினான். அந்த அறையில் நின்ற திருக்கோலமும் படுத்திருந்த திருக்கோலமும் சிறிதும் வித்தியாசமில்லாமல் இருந்தன. ஒரே அச்சில் வார்த்த இரு ஸ்வர்ண பிம்பங்கள். இரண்டையும் பார்த்த வாலிபத்துறவியின் மனத்தில் மகிழ்ச்சியும் படர்ந்தது. மகிழ மரத்தடியில் மற்றொருவனை கட்டி அணைத்த காரிகை மாதவி அல்ல என்று நினைப்பாள். அந்த இரு பெண்கள் நிலையில் எந்த மாறுதலும் இல்லை. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து நகைத்து கொண்டார்கள். தேவகி அவர் என்ன செய்கிறார் என்று மாதவியே முதலில் வினவினாள். நீராட போயிருக்கிறார், பாவம் நீண்ட பயணத்தால் களைத்திருக்கிறார் என்றார் தேவகி. அவள் சொற்களில் துன்பம் சொட்டியது. பிறகு கேட்டால் வாலிபத்துறவியை சுட்டிக்காட்டி இவர் என்ன செய்கிறார் என்று. அவரையே கேள் தேவகி என்றாள் மாதவி. தேவகி முகுந்தனை நோக்கினால் தன் துயர விழிகளால். ஆமாம் துறவியாரே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வினவினாள். வாலிபத்துறவி விழித்தான். தவறாக நினைத்துவிட்டேன் என்று சொன்னான் சிறிது நேரத்துக்கு பிறகு. எதை தவறாக நினைத்து விட்டீர்கள்? தேவகியின் கேள்வி குழப்பத்துடன் வெளிவந்தது. உங்களை மாதவி என்று நினைத்துவிட்டேன். அதனால் என்ன? இந்த இடத்தில் மாதவி குறுக்கிட்டு என்னை தூக்கி படுக்கையில் போட்டார் என்று சொன்னாள். தேவகியின் கண்களில் சீற்றம் மிதமிஞ்சி தோன்றியது. என் தங்கையை தொட உமக்கு என்ன துணிச்சல் என்று சீறினாள். மாதவி உங்கள் தங்கை என்று தெரியாது, இரண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள் என்று இழுத்தான் வாலிபத்துறவி. என்றாள் தேவகி. அது மட்டுமல்ல, வேறென்ன? மகிழ மரத்தடியையும் பார்த்தேன். இதை கேட்ட தேவகி மௌனம் சாதித்தாள். துறவியே தொடர்ந்தான், அங்கிருந்தது மாதவி என்று தவறாக நினைத்துவிட்டேன் என்று. திடீரென்று உதித்த உணர்ச்சிகளை தேவகி அடக்கிக் கொண்டாள். அதற்கும் மாதவியை நீர் தொட்டு தூக்கி கட்டலில் போட்டதற்கும் என்ன சம்பந்தம்? மாதவியை உங்களுக்கு முன்பின் தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது, வருத்தத்துடன் பதில் சொன்னான் வாலிபத்துறவி. அப்படி இருக்க ஒரு பெண்ணை துறவியான நீர் தொடலாமா என்று கேட்ட தேவகி, நீர் இங்கு வந்தது சாஸ்திரம் படிக்கத்தானே என்றும் வினவினாள். மாதவி கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தாள். அப்படித்தான் சொன்னார் அக்கா என்றும் கூறினாள். இதை கேட்ட தேவகி நகைத்தாள். மாதவியும் அதில் கலந்து கொண்டாள். துறவி அவ் இருவரையும் நோக்கி ஏதும் அறியாமல் விழித்தான். அந்த மாளிகையை ஏதோ பெரும் மர்மம் சூழ்ந்திருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொண்டான். அந்த இரு மாதரும் அவனை உற்று நோக்கினார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டிருந்ததால் மற்றொருவர் அந்த அறைக்குள் நுழைந்ததையோ கதவுக்கு அருகில் சிலை போல நின்றதையோ கவனிக்கவில்லை. மூவரில் அவரை முதலில் கவனித்த மாதவி கட்டிலில் இருந்து கீழே குதித்து அக்கா அவர் என்று அச்சத்துடன் உதிர்த்தார் சொற்களை. அதை கேட்ட தேவகி சட்டென்று திரும்பினாள். மாதவி துறவியின் அருகில் வந்து ஏன் நிற்கிறீர்கள், மண்டியிட்டு வணங்குங்கள் என்று அவனை தள்ளினாள். வந்த மனிதனின் எதிரே சொன்னது மட்டுமின்றி தான் முதலில் சென்று வணங்கினாள். காரணம் ஏதும் தெரியாவிட்டாலும் வாலிப துறவியும் அவளுடன் சேர்ந்து வணங்கி எழுந்து வந்தவரை நோக்கினான். வந்தவர் ஆஜானுபாகுவாக இருந்தார். அவர் முகத்தில் வீரக்களை சொட்டி கொண்டிருந்தது. கருத்து அடர்ந்து சீராக வெட்டப்பட்டிருந்த முரட்டு குழல்கள் தலையிலிருந்து இறங்கி கன்னங்களில் வளைந்து நின்றன. அவர் ஆபரணங்கள் ஏதும் அணியவில்லை. அவற்றுக்கு பதில் பல தழும்புகள் அவர் மார்பிலும் கைகளிலும் தெரிந்தன. அவர் இடையில் சாதாரண உடையை அணிந்திருந்தார். தோளில் மட்டும் ஒரு அங்கவஸ்திரம் துலங்கி தொடைவரையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் கண்கள் மிக தீட்சண்யமாக இருந்தன. அவரை சில வினாடிகள் அளவெடுத்து ஒரு மகாவீரன் முன்னிலையில் தான் நிற்பதை புரிந்து கொண்டான் முகுந்தன். ஆகவே கேட்டான் வந்தவரை நோக்கி, தாங்கள் யார் என்று. வந்தவர் பதில் கூறவில்லை. மாதவியே பதில் சொன்னாள். உங்கள் முன்னிருப்பவர் விஷ்ணுகோப மகாராஜா என்று பயபக்தியுடன் சொற்களை உதிர்த்தாள். முகுந்தன் விழிகளில் பயமும் பக்தியும் கலந்து விரிந்தன.
தலை தானாக மீண்டும் தாழ்ந்தது. நீதான் சென்னியின் புதல்வனா என்று விஷ்ணுகோபன் வினவினார். அவர் குரலில் அன்பு சொட்டியது. ஆம் மகாராஜா என்ற துறவியை துன்பம் நிறைந்த விழிகளால் நோக்கினார் மகாராஜா. சென்னியின் புதல்வனே, நீ எத்தகைய ஆபத்தில் சிக்கியிருக்கிறாய் தெரியுமா என்று கேட்கவும் செய்தார். தெரியாது மகாராஜா என்ற துறவியின் குரலில் குழப்பம் இருந்தது. ஆபத்தை மகாராஜா விவரித்தார். துறவியின் திகில் எல்லை மீறியது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.